ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். குழந்தைங்களுக்கு தீபாவளிக்கு எப்படி சினி ஆக்ட்ரஸ் த்ரிஷா, ஸ்னேகா, நயன்தாரா இவங்கெல்லாம் படத்தில் எப்படி பட்டுப்பாவாடை போட்டுட்டு வராங்களோ அதே மாதிரி நீங்களும் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த நவராத்திரிக்கு தீபாவளிக்கு நீங்கள் அழகாக உங்கள் கையாலேயே ஸ்டிச் பண்ணி ரசிக்கலாம். அது எப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பிலோ 10 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு 1 இன்ச் ப்ளீட் மேக் பண்ணுங்கள். அதுவே 10 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 2 இன்ச் ப்ளீட் போட்டு நீங்கள் பாவாடை தைக்கலாம். ஒன் இன்ச் அப்படின்னா அந்த ஒரு ப்ளீட் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு 3 இன்ச் ஃபேப்ரிக் தேவை. இப்போ உதாரணத்துக்கு 24 சைஸ் அந்த குழந்தையோட வேஸ்ட் இருக்குது அப்படின்னாக்க 24 × 3 பெருக்கினீங்கன்னா எவ்வளோ இன்ச்சஸ் வருமோ அது கூட 2 இன்ச்சஸ் ஆஃப் ஃபேப்ரிக் நமக்கு இருந்தால் இந்த மாதிரி ஃபுல் டெப்த்தில் நீங்கள் ப்ளீட்ஸ் மேக் பண்ணி ரொம்ப அழகாக உங்கள் பாவாடையை டிசைன் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 இன்ச் விட் ஆஃப் த ஃபேப்ரிக், விட் ஆஃப் த ப்ளீட், தென் 1 இன்ச் டெப்த் ஆஃப் த ப்ளீட், தென் 1 இன்ச் வந்து அலவன்ஸ். எதுக்குன்னா அந்த ப்ளீட்டு வெளியில் வர்றதுக்கான அலவன்ஸ். 1 இன்ச் பாருங்கள், அந்த ப்ளீட்டோட எட்ஜில் நெக்ஸ்ட்டு ப்ளீட் ஆரம்பிக்குது. அதோட விட்த் 1 இன்ச், டெப்த் 1 இன்ச், அண்ட் அலவன்ஸ் 1 இன்ச். இப்போ மடித்தோம், ஒரு ப்ளீட்டு மேக் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணால் நமக்கு பாவாடை இந்த மாதிரி எவ்வளோ அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள். இதில் தான் நம்ம மேலே ஒரு எட்ஜு ஸ்டிச் போட போகிறோம். அப்போ தான் அந்த த்ரிஷா, ஸ்னேகா இவங்கெல்லாம் வேர் பண்ணுற மாதிரியான எஃபெக்ட் உங்கள் பாவாடைக்கும் கிடைக்கும். இப்போது ஃபுட்ரை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு 3 இன்ச்சஸ் அந்த வெயிஸ்ட்லேருந்து 3 இன்ச்சஸ் லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா ப்ளீட்லேயும் 3 இன்ச்சஸ் லென்த்தில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா இந்த லென்த்து தான் வந்து நம்மளோட மேலே அந்த எட்ஜு ஸ்டிச் பண்ணுறதுக்கான லென்த்து. பிலோ 10 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு 3 இன்ச்சஸ் லென்த்தில் நம்ம மேக் பண்ணலாம். அதுவே வந்து 10 இயர்ஸ் அண்ட் அபவ் குழந்தைங்களுக்கு நீங்கள் இது மாதிரி ப்ளீட்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 4 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் இறக்கி ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜில் அழகாக வரணும். 3 இன்ச்சஸ் முடியும் போது பேக் டாக் போட்டு நீங்கள் உங்கள் ஃபேப்ரிக்கை எடுத்துருங்க. அதே மாதிரி இப்போ ஃபேப்ரிக்கை நல்லா புல் பண்ணோன்னா அந்த த்ரெட்டு நல்லா நீளமாக வரும். அது ரொம்ப இழுக்கிற மாதிரி இல்லாமல் நல்ல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து அதை விட்டுருங்க. இப்போ 2வது ப்ளீட்டை ஃபுட்டருக்கு அடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் இறக்கி ஃபுட்டரையும் இறக்கிட்டு இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக அந்த 3 இன்ச்சஸ் லென்த்து. வந்தோடனே மிஷினை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அப்படி கிராஸாக
த்ரெட்டை லூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளீட்டோட ஸ்டார்டிங்கை புட்டரை ரைஸ் பண்ணிட்டு அதுக்கு அடியில் விட்டுருங்க. இப்போ நீடில் இறக்கி மறுபடியும் நீங்கள் ப்ளீட் மேலே வந்து அந்த எட்ஜ் போடலாம். ரொம்ப அழகான பட்டுப்பாவாடை உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த நவராத்திரிக்கு தயார். இதே மாதிரி இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, அது உங்களுக்கு வேணும், அதையும் நீங்கள் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இதோட ஃபீட்பேக் என்னங்கிறதையும் எனக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். எப்போவும் விட இந்த தீபாவளி நவராத்திரிக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற பாவாடை ரொம்ப யூனிக்காகவும் ஸ்பெஷலாகவும் அமையுங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட்டுப்பாவாடையும் சட்டையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டுமே குழந்தைங்க போட்டுக்குவாங்க. நம்மளோட ட்ரெடிஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த பட்டுப்பாவாடையெல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி அழகு பாருங்கள்.